எவன் தன்னை மாற்றிக்கொள்ள தயார் நிலையில் இல்லையோ அவன் அகங்காரத்தில் இருக்கிறான் அர்த்தம். நான் எல்லாமே சரியாக தானே பண்ணுறேன். இப்படி யார் சொல்லுவா? உணர்வுனா என்ன? ஒருத்தன் வர்றான், அவன் பேசுறதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. அவனை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே என்ன ஃபீல் ஆகுதுன்னு கவனிக்கணும். அந்த உணர்வு போய் சொல்லவே சொல்லாது, கரெக்டாக காமிச்சு கொடுத்துருவீங்க. இவன் கெட்டவன் தான். இன்னொரு உயிரை மனதளவிலும் உடல் அளவிலும் காயப்படுத்தாமல் வாழ்வதற்கு பேர் தர்மமான வாழ்க்கை. இப்படி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சோம். எனது வளர்ச்சி எங்கே இருந்து தொடர்கின்றது? என்னிடமிருந்து தான் தொடங்குகின்றது. என்னுடைய அழிவு எங்கே இருந்து தொடங்குகின்றது? அதுவும் என்னிடமிருந்து தான் தொடங்குகின்றது. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நான் எனக்கு அழுவு தான் வந்துச்சு நேற்று போகிற நேரத்தில். இந்த விஷயம் வந்து முன்கூட்டியே தெரியாத போயிடுச்சு, எவ்வளோ மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டுன்னு அதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. எவ்வளோ கடந்து போயிட்டோம். இந்த விஷயம் முன்கூட்டியே வந்திருந்தால் எவ்வளோ செஞ்சுருக்கலாமே, என்னால் செஞ்சுருக்கலாம், யார் யாரோ என்ன மாதிரிலாம் ஏமாத்தினாங்க, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கலாமே அப்படின்ட்டுன்னு அதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் முழுவதுமாக என்னுடன் இணைந்து பயணம் செய்யக்கூடிய அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு வந்து அடுத்த மகா யாத்திரையை வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஹிமாலயன் யாத்திரையில் எப்படி மலை மற்றும் மலை சார்ந்த இடங்களில் அந்த அற்புத சக்தியை நீங்கள் கிரகித்தீர்களோ, அதைவிட பல மடங்கு நீர் மற்றும் நீர் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதத்தில் ஒன்றான இந்த நீரினுடைய ஆற்றலை உட்கிரகித்து இதுவும் ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு அனுபவம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு யாத்திரையாக இருக்க போகிறது. நீங்கள் சாதாரண மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்வதற்குண்டான யூடியூப்ல வெளியிடப்படாத மாபெரும் பிரபஞ்ச ரகசியங்களையும் நேரடியாக வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுவர்கள் ரொம்ப 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 லிமிட்டடான சீட்ஸ் தான் இதை வந்து நாங்கள் வந்து பிளான் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். எவன் தன்னை மாற்றிக்கொள்ள தயார் நிலையில் இருக்கின்றானோ அவனுக்கு தான் இறைவன் அனுகிரகம் செய்கின்றார். எவன் தன்னை மாற்றிக்கொள்ள தயார் நிலையில் இல்லையோ அவன் அகங்காரத்தில் இருக்கிறான் அர்த்தம். நான் எல்லாமே சரியாக தானே பண்றேன். இப்படி யார் சொல்லுவா? அகங்காரத்தில் இருக்கிறவன் தான் சொல்லுவான். இந்த நொடி வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருப்பேன், நான் எல்லாமே சரியாக தான் பண்றேன்னா நினைக்க மாட்டேன். நான் எங்க வேணாலும் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு, நான் எங்க வேணாலும் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு, எங்க வேணாலும் நான் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எப்பயுமே விழிப்புணர்வு நிலையில நான் இருக்கிறதுனால இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த விழிப்புணர்வு நிலையில இருக்கிறேன். பதட்டம் படபடப்புல இல்ல, எப்ப நான் பதட்டம் படபடப்புல இருக்கிறனோ விழிப்புணர்வு நிலையை நான் இழந்து விடுவேன். விழிப்புணர்வு நிலையை எப்போது நான் இழந்து விடுகின்ற விழிப்புணர்வுனா என்ன? உணர்வுல விழிப்பா இருக்கிற பேர் விழிப்புணர்வு. உணர்வுனா என்ன? ஒருத்தன் வர்றான், அவன் பேசுறதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. அவனை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள என்ன ஃபீல் ஆகுதுன்னு கவனிக்கணும். அது நல்ல உணர்வா இருந்தா அவன் நல்லவன், அது கெட்ட உணர்வா இருந்தா அவன் கெட்டவன். அது என்ன ஏதுன்னு நமக்கு விளக்கம்லாம் கொடுக்க தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு அவன் நடிச்சா கூட நாளை பின்ன அந்த உணர்வு போய் சொல்லவே சொல்லாது, கரெக்டாக காமிச்சு கொடுத்துருவீங்க இவன் கெட்டவன் தான். ஒரு சில பேர் கெட்டவன் தெரிஞ்சாலும் உடனே விளக்க முடியாது. உங்கள் புருஷன் கெட்டவன் தெரியுது, டைவர்ஸ் பண்ணிடுவீங்களா நீங்கள்? உங்கள் பொண்டாட்டி வந்து கெட்டவங்கன்னு தெரியுது, டைவர்ஸ் பண்ணிடுவீங்களா நீங்கள்? அப்போ என்ன, சில பல காலம் வேற வழி இல்லாமல் தலையெழுத்து வாழ்ந்து தான் ஆகணும். ஏன், வாங்கி வந்த விதி அப்படி இருக்கு. என்ன பண்ணுறது, உங்களுக்கு எப்போ வாழ்க்கை மாறும்னா இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்க கேரக்டர் நல்லவனா மாறிட்டே வரும். நல்லவனா என்ன, அடுத்த உயிர்களை காயப்படுத்தாம வாழணும், இவ்வளவுதான். இதை மட்டும் தெரிஞ்சுக்க, தர்மம் நல்லது இதெல்லாம் எப்படி அப்படின்னா, இன்னொரு உயிரை மனதளவிலும் உடல் அளவிலும் காயப்படுத்தாமல் வாழ்வதற்கு பேர் தர்மமான வாழ்க்கை. இப்படி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். சரி, சில நேரத்தில் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டான், அவனை எஃப்ஐஆர் போட்டு உள்ள தூக்க வேண்டியதா இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், அவன் உள்ள போனாதான் அவன் திருந்தி வாழ்வான் அப்படின்ற நம்பிக்கை வந்ததுன்னா அவன் உள்ள தூக்குறதுக்கு யோசிக்க கூடாது. இதுக்கு பேரும் தர்மம் தான். இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். ஒரு திருடன் ரோட்ல போறான், கன் கையில வச்சிருக்கான், வரவன் போறவன்லாம் பார்த்து சுட்டுக்கிட்டே போறான், அவனா திருந்துட்டோம் இறைவாணி அவனுக்கு நல்ல புத்தியை கொடுன்னு சொல்லிட்டே இருக்க முடியுமா? என்ன பண்ணணும், அவனை பிடிச்சு போலீஸ் கிட்ட கொடுத்து இன்ஃபர்மேஷன் பண்ணி அவனை ஜெயிலில் தள்ளணும். அப்ப அது தர்மமா இல்லையா?
அப்போ நீங்க எப்போ உங்க வாழ்க்கை மாறும்னா எப்போ இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க எந்த செயலை செஞ்சாலும் உங்க வாழ்க்கை மாறும். சில நேரத்தில் இறைவனை ஏமாற்ற கூடாது. எப்படி உங்க சுயநலத்துக்காக ஒருத்தனை டார்ச்சர் பண்ணி போட்டு பாடாப்படுத்தி எடுத்துட்டு இல்லை இல்லை இதுக்கு பின்னாடி என்னுடைய நோக்கமே வேற, நான் வேற நோக்கத்துக்காக தான் இவரை இந்த மாதிரி நான் பண்ணலாம் சொன்னீங்கன்னா நம்மளை ஏமாத்தலாம், இறைவனை ஏமாற்ற முடியுமா? மாட்டிப்பீங்க. புரிஞ்சுதா? ஸோ எனது வளர்ச்சி எங்கே இருந்து தொடர்கின்றது? என்னிடமிருந்து தான் தொடங்குகின்றது. என்னுடைய அழிவு எங்கே இருந்து தொடங்குகின்றது? அதுவும் என்னிடமிருந்து தான் தொடங்குகின்றது. சரி, இவ்வளோ நாள் அழிவு பாதையை நோக்கி வந்தாச்சு, இனிமேல் வளர்ச்சி பாதையை நோக்கி நான் போகணும்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் நடக்குமா? ஒரு வாரத்தில் நடக்குமா? ஒரு மாதத்தில் நடக்குமா? நடக்காமே போகிறது கூட வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனால் வழி எது, பாதை எது? திஸ் இஸ் த வே. இப்படித்தான் போயாகணும், உங்களுக்கு வேற வழி இல்லை. இதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் எவ்வளவு தூரம் போய் எவ்வளவு பெரிய தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் நீங்கள் கற்றுக்கொண்டாலும் அது வீண்தான். அதனால் ஒரு பயனும் ஒரு பலனும் உங்களுக்கு இல்லை 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 இல்லை. சாமியார்கிட்ட போறீங்க, போய் உட்கார்ந்து சூ மந்திரக்காலின்னு போட்டு மாற்றி விட்டுறாரு. மாற்ற வேண்டியதானே, மொத்த உலகத்தையும் மாற்ற வேண்டியதானே? வள்ளலாருக்கு சக்தி இருந்ததா இல்லையா? என்னங்க இப்படி பார்க்குறீங்க, ஏன் சொல்லுங்க? ஏங்க என்னையெல்லாம் ஒரு பய உள்ளன்னு நினச்சி எனக்கே எதுவும் இருக்குன்றீங்க. வள்ளலாரை பற்றி கேட்டுட்ருக்கேங்க நாங்கள். அவருக்கு பவர் இருந்ததா இல்லையா? என்ன பவர் இல்லைன்னு கேட்கணும். என்ன பவர் இருந்ததுன்னு கேட்கக்கூடாது. கேள்வி எப்படி கேட்கணும்? என்ன பவர் அவர்கிட்ட இல்லை? ஏன்னா இறைவன் என்ன தொழிலை செய்கின்றான்? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள், ஐந்தொழில். இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா மாறிட்டார் ஒருத்தர். யார் மாறிட்டாரு? தப்பு பண்ணிட்டார், பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அப்படி மாறி இருக்க கூடாது. அப்படி மாறினா திருத்த முடியாது உலகத்தை, தெரிஞ்சுக்கங்க முதல்ல. அப்படி யாரா மாற முடியும்னா சுத்த பிரம்மமா யார் இருக்காங்களோ அப்படித்தான் மாறும். நீ சுத்த பிரம்ம, பேரே சுத்த பிரம்மம். சுத்த பிரம்மம் ஆயிட்டீங்க அப்படின்னா எங்க நீங்க உட்காந்து உட்காந்து தந்திரம் பண்ணிட்டு இருப்பீங்க? எங்க உங்களால பிளான் பண்ணி கன்னிங்னஸா நல்ல விஷயத்துக்காக எப்படி கேம் எப்படி பிளே பண்ணுவீங்க? சூதுவாது தெரியாத மனுஷன். வள்ளலார் யாரு? அம்மா சத்தியமா தாங்க உண்மையா? ரொம்ப இதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது? இவ்வளவு பவர் இருக்குல்ல. கடை விரித்தேன், கொள்வார் இல்லை, அழுது கதறி ஃபீல் பண்ணி கட்டி கொண்டு கிளம்பி விட்டேன், அப்புறம் வரண்டாண்டு போயிட்டாரு. ஏன் போனாரு? எங்க ஐந்தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு. அவ்வளவு வலிமை பெற்றவர், அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். தண்ணியை தங்கமா மாத்துறது, தொடர பொருள்லாம் தங்கமா மாத்துறாரு, செத்தவனுக்கு உயிர் கொடுக்குறாரு, அண்டம் விட்டு அண்டா அப்படின்றக்குள்ள டிராவல் பண்ணிட்டு வர்றாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் கோட்பாடுகளையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. ஏன் திருத்த முடியல இவங்களெல்லாம்? திருத்துறது தான் அவர் வேலை. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா இறைவனை ஒவ்வொருத்தங்கள ஒவ்வொரு காரணத்துக்காக அனுப்புவார். அவர் திருத்துறதுக்காக அனுப்பல, திருந்துறதுக்கு உண்டான ஃபார்முலாவை கொடுக்கறக்காக அனுப்பிச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆளால் அப்படிப்பட்ட ஃபார்முலாவை கொடுக்க முடியும் அப்படின்னா சுத்த பிரம்மமா இருந்தாதான் அப்படி ஒரு ஃபார்முலாவை கொடுக்க முடியலன்னா கொடுக்க முடியாது. உங்களது அனுபவத்தை வைத்து தான் உங்களது பாடல்கள் எல்லாமே. அப்போ நீங்க சுத்தமா, சுத்தம்னா என்ன அர்த்தம்? மிஸ்டேக்கே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்றேன் ஏதாவது? அப்ப மிஸ்டேக்கே இல்லைனாதான் அப்படி ஒரு சிலபஸ கொடுக்க முடியும். அப்ப மிஸ்டேக்கே இல்லாத சிலபஸ கொடுக்கணும்னா அவர் எப்படி வாழணும்? மிஸ்டேக்கே இல்லாம வாழணும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அப்ப மிஸ்டேக்கே இல்லாம வாழ்ந்து ஒரு சிலபஸ கொடுத்துட்டாரு, இப்ப அவர் மிஸ்டேக் ஆவாரா? ஆனா இங்க இருக்கிறது பூரா மிஸ்டேக். இப்ப இந்த மிஸ்டேக் எப்படி சரி பண்ணுவாரு? அவர் மிஸ்டேக்கா இருந்தா அதை பத்தின அனுபவத்துல சரி பண்ணுவார். இப்ப அவர் மிஸ்டேக்கா இல்ல, அப்ப என்ன ஆவாரு? போங்கடா நீங்களும் உங்கள் ஊரும், நான் வரண்டா கிளம்புறேன்னான்னு கிளம்பிட்டார் அவர் பாட்டு. இவர் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற லெஃப்ட் பிரெயினும் இருக்கணும், அருளுலகத்தில் எப்படி வாழணுன்ற ரைட் பிரெயினும் வேலை செய்யணும். இது ரெண்டு பிரெயினும் உங்களுக்கு ஈக்குவலாக வேலை செஞ்சதுன்னா மட்டும்தான் உங்களால் இந்த உலகத்திலையும் ஜெயிச்சு இறைவன்கிட்டையும் போய் சேர முடியும். இல்லை நான் கம்ப்ளீட்டாக நான் வந்து ரைட் பிரெயினாக தான் இருப்பேன் அப்படின்னா நாளைக்கே சட்டி முட்டியெல்லாம் பேக் பண்ணிட்டு காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கங்க, உங்களுக்கு இந்த ஊர் செட் ஆகாது. பரம்பொருளின் கருணையினால
உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.